வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்எம்எஸ் எக்ஸாமினுடைய ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2022 எக்ஸாம் ரிசல்ட், சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு வந்துட்ருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம இந்த தடவை போடலாம் அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ சின்ன லிஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் மூணு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து போடுறேன். இல்லை கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு வீடியோவாக, தனித்தனி வீடியோவாக நான் போடுறேன், சரிங்களா? ஸோ இன்னும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டுடைய லிஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், என்எம்எஸ்ஸில் செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சூப்பர், கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான, உங்களுக்கு வந்து ஒரு, அதாவது மற்ற அடுத்தடுத்து நீங்கள் வெற்றி பெற போகிறதுக்கு இது வந்து ஒரு பேஸ், சரிங்களா? அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்னே சொல்லலாம், சரிங்களா? இது வந்து ரொம்ப சாதாரணமாக வாங்கிடலாம் முடியாது, கண்டிப்பாக படிச்சிருந்தா மட்டும்தான் வாங்கியிருக்க முடியும். ஓகே, ரைட் குட்டீஸ், கன்க்ராட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், ஓகே, வாழ்த்துக்கள். சரி, பார்க்கலாம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும். ஓகே, ஹர்ஷினி பிரியா. ஹர்ஷினி பிரியா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அப்பாவுடைய பேர், அதுக்கப்புறம் என்ன கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறது இருக்கும், உங்களுடைய ஸ்கூல் நேம் இருக்கும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும், சரிங்களா? இதுதான் உங்களுடைய இது செக் பண்ணிக்கிறதுக்கு, சரிங்களா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேர் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே இதாக வரும், அதனால் அதை வச்சு செக் பண்ண, எல்லாத்தையும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, ஐஸ்வர்யா. அடுத்தது நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கு நல்லாவே. நான் லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 90, 85, 80 அந்த மாதிரி இருந்தால் தான் பிசிக்கு கிடச்சிச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 73 கிடைக்கல, 77, 75 அந்த மாதிரிலாம் கிடச்சிருச்சு. ஓகே, அது சில டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து தான், டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து தான் மார்க் குறைஞ்சிருந்தா, எல்லோரும் ஓவராலாக குறைஞ்சிருந்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், சப்ஜெக்டில் நல்ல மார்க் வச்சுருக்கணும் எப்போவுமே, ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, இது என்எம்எம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி. பாருங்கள், 73 கிடச்சிருக்கு பிசி ஃபீமேல். ஸோ இவங்க என்னென்னா மார்க் நல்ல மார்க் வச்சுருந்துருப்பாங்க, சப்ஜெக்டில் நல்ல மார்க் வச்சுருந்துருப்பாங்க. அந்தோனி ரித்திஸ், ஹரிஸ் விஜய், 110, சூப்பர், நல்ல மார்க், குட். காவ்யா, காவ்யா
Frank Mugilan. Very good. ஸோ பார்த்தீங்கன்னா காவ்யா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதனால் நேம் வச்சு மட்டும் நீங்கள் பார்த்துடக்கூடாது சரிங்களா. அப்பாவோட பேர் ராமர். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட முடியுது சரிங்களா. அதாவது வெங்கட பாலாஜி இவங்களோட திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஓவர் ஓகேங்களா. முனியாண்டி அப்பா பேர் ஓகே. சந்தோஷ், கோபிநாத், சரண்யா, நாகசுமதி, மகாலட்சுமி, கோகுல், தனுஷ், பிரேம்குமார், யஷ்மின், மெல்பினா. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், கன்க்ராட்ஸ். ஓகேம்மா, தேங்க்யூ.